தமிழ் சினிமா வரலாற்றில் கால் நூற்றாண்டு காலம் காமெடி ராஜாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த காமெடி சூப்பர் ஸ்டார் யார் என கேட்டால் அட்ரா சக்க என ரசிகர்கள் கைகாட்டும் நபர் நம் ஆளினால் அழகு ராஜா கவுண்டமணிதான். இவரின் பெயரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல என்பது போல் அவரின் சேட்டையான முகபாவனையும் நக்கலான காமெடி பேச்சுக்கள் தான் தமிழ் திரை ரசிகர்களின் மனக்கண் முன்னே வந்து செல்லும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சினிமாவிற்கு வருவதற்கு முன் உள்ளூரில் எல்லோரையும் தகட்டு மேனிக்கு தன் காமெடி கவுண்டர்களால் கலாய்க்கும் கவுண்டமணி சினிமாவிற்கு வந்த பின்பு அதை திரையில் செய்தார். அதுவும் கிராமங்களில் நாம் பார்க்கும் மனிதர்களை அப்படியே நக்கல் எடுத்து தன் நக்கல் பேச்சு நையாண்டி உடல் மொழியை கலந்து திரையில் கவுண்டமணி செய்த கதாபாத்திரங்களுக்கு ரசிகர்கள் அட்ரா சக்க என அவரை கொண்டாடி ரசித்தனர். அந்த வகையில் கவுண்டமணியின் கிராமத்து கதாபாத்திரங்கள் அவருக்கு ஸ்பெஷலாக இருந்தது மட்டுமல்லாமல் ரசிகர்களுக்கும் ஸ்பெஷலாக அமைந்தது. கிராமங்களில் வாழும் கதாபாத்திரங்களை அச்சு அசலாக பிரதி எடுத்து அதில் தன் நக்கல் நையாண்டியை கலந்து கவுண்டமணி படைத்திட்ட காமெடிகளுக்கு ரசிகர்கள் கோடி பேர் எனலாம். நாட்டாமை மகன், பால்காரர், தவில் வித்வான், முடி திருத்துபவர், வெட்டியான் என கவுண்டமணி செய்யாத கிராமத்து கதாபாத்திரங்கள் இல்லை எனலாம். நான் வெரி பிஸி, டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? ஆஃப் செக்ஸி கேர்ள்ஸ். கிராமத்தை தமிழ் சினிமாவில் அப்படியே படைத்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. அவர் இயக்கிய முதல் திரைப்படமான 16 வயது நிலை படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் கிராம மனிதர்களை அப்படியே பிரதிபலித்தது. பாபு மற்றும் சர்வர் சுந்தரம் என சில திரைப்படங்களில் தலை காட்டியிருந்த கவுண்டமணியை தன் 16 வயது நிலை திரைப்படத்தில் நடிக்க வைத்து ஒரு நக்கல் நையாண்டி நாயகனை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. வில்லன் ரஜினிகாந்திற்கு அடியாளாக வரும் கவுண்டமணி தன் எள்ளல் கலந்த நடிப்பை இத்திரைப்படத்தில் கொடுத்தார். இது எப்படி இருக்கு என ரஜினிகாந்த் கேட்க, நல்லா இல்ல என படக்கென சொல்வதும், பத்த வச்சிட்டே பரட்ட என அடிக்கடி சொல்வதும் யார் இந்த நடிகர் என அப்போதைய தமிழ் திரை ரசிகர்களை கேட்க வைத்தது. ஏண்டா சப்பானே, இந்த ஊர்லயே நம்ம பரட்டன்ன ஒருத்தர் தானே தேய்ச்சி விடுற. அழுப்பிடு நாடாம விட்டு எருமை பண்ண விட்டு கண்ணுக்குட்டி இடத்துக்கு ராதான்னு தேடி விடுற. அப்போ பரட்டையே எருமைன்ற. ஒரு கிராமம் என்றால் அங்கு சைக்கிள் கடை இருக்கும். சைக்கிள் கடை இருந்தால் அங்கு ஒரு சைக்கிள் கடை ஓனர் இருப்பார். அந்த சைக்கிள் கடை ஓனர் நக்கலும் நையாண்டியுமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்டு எடுக்கிறதுல வீல் நிமித்தறதுல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். கீரி மண்டையா, கோமுட்டி தலையா என அதுவரை தமிழ் சினிமா சந்தித்திராத சொற்களை அறிமுகப்படுத்தி சிரிக்க வைத்தார் கவுண்டமணி. அன்று அவர் சொன்ன பெட்ரா மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா என்பது இன்று வரை புழக்கத்தில் உள்ளது. அடே கோமுட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ண, என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். அது நான் தாங்க சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரோல் லைட் வேணும். அதற்கு விளக்கம் கொடுக்கும் கவுண்டமணியை இந்த உலகில் அல்வாவும் பூவும் உள்ளவரை மறக்க முடியாது என்றே சொல்லலாம். எருமசாணியை மூஞ்சில் அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
கிராமங்களில் இருக்கும் சைக்கிள் கடை ஓனரை போல் கிராமங்களில் இருக்கும் சவர தொழிலாளியையும் யாவரும் எளிதில் மறக்க முடியாது. சவரம் செய்யும் போது அவர்கள் சொல்லும் பேச்சில் உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரை நிறைந்திருக்கும். அப்படித்தான் நக்கல் பிடித்த சவர தொழிலாளியாக கவுண்டமணி நடித்த திரைப்படம் ராக்காயி கோவில். இத்திரைப்படத்தில் சவர தொழிலாளியாக விஜயகுமாருக்கு பவ்யமாக சவரம் செய்து கொண்டிருக்கும் கவுண்டமணிக்கு ஹரியானா லாட்டரியில் 15 லட்சம் கிடைத்த தகவல் செந்தில் மூலம் கிடைக்க அப்போது கவுண்டமணி எடுக்கும் காமெடி அவதாரத்தை நினைத்தாலும் இப்பொழுதும் சிரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். முதலில் உதார்விடும் கவுண்டமணிக்கு லாட்டரி சீட்டு தொலைந்து விட்டது என்று தெரிந்தால் என்ன செய்வார்? அந்த காட்சியை காண கண் கோடி வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்க. எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா, நகரங்களில் இருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அந்த அதிகாரம் அனைத்தும் கிராமத்தின் நாட்டாமைக்கும் இருக்கும். அவ்வளவு அதிகாரம் பொருந்திய குடும்பத்தில் ஒருவராக கவுண்டமணி நடித்த திரைப்படம் நாட்டாமை. முதியோர் கல்வி வகுப்பில் காதல் சல்லாபம் செய்யும் தகப்பன் செந்திலை சகட்டு மேனிக்கு திட்டும் காட்சியும், தான் பார்த்த பெண்ணின் அம்மா செந்திலின் முன்னாள் காதலியாக இருக்கும் காட்சியிலும் கவுண்டமணியின் சோக வசனங்களில் சிரிப்பை அடக்க முடியாமல் ரசிகர்கள் தவித்தனர். காடு வாவாங்குது, வீடு போபோங்குது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடாவேனே, நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காப்பா பண்ண. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதேபோல் மற்றொரு காட்சியில் சரத்குமார் குறித்து ஊருக்குள் வதந்தி பரப்ப முயலும் கவுண்டமணி அதை தெரியாமல் காது கேட்காதவரிடம் சொல்லி கடுப்பாவார். பின்னர் ஸ்ட்ரைட்டாக நாட்டாமையிடமே சொல்லிவிடலாம் என முடிவெடுத்து அடி வாங்கி நிற்கும் இடத்தில் ரசிகர்கள் செத்து விழுந்தார்கள் என்றே சொல்லலாம். நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். எதுக்கு அசைய மாட்டியா? கிராமங்களில் இருக்கும் நாட்டு வைத்தியருக்கு எப்போதும் ஊர் மக்களிடம் மரியாதை உண்டு. அப்படி கிராமத்து வைத்தியராக கவுண்டமணி நடித்த திரைப்படம் மண்ணுக்கேத்த பொண்ணு. எத்தனையோ டாக்டர் கதாபாத்திரங்களை தமிழ் சினிமா சந்தித்துள்ளது. ஆனால் விஷமுருக்கி வேலுச்சாமியாக நாட்டு வைத்தியர் கவுண்டமணியின் கதாபாத்திரத்தை தமிழ் ரசிகர்கள் மறக்க முடியாது என சொல்லும்படி இத்திரைப்படத்தில் நாட்டு வைத்தியர் கவுண்டமணியின் அழிசாட்டியங்கள் சிரிப்பை வரவழைத்து வயிற்றை புண்ணாக்கியது. வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. கிராம கலைகளில் பிரசித்தி பெற்றது கரகாட்டம். அதுவும் அந்த கரகாட்ட குழுவில் உள்ள தமிழ் வித்வானாக நடித்து காமெடியை சகட்டு வேணிக்கு ரசிகர்கள் முகத்தில் வீசிய திரைப்படம் கரகாட்டக்காரன்.
அசால்ட்டாக நக்கல் அடிக்கும் கவுண்டமணியிடம் அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டு செந்தில் செய்யும் சேட்டைகள் கவுண்டமணிக்கு கடுப்பை கிளப்பினாலும் அவற்றை பார்க்கும் ரசிகர்களுக்கு அவை கிச்சு கிச்சு மூட்டின. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா, அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. கிராமத்து படங்களில் ஜமீன் குடும்பம், ஜமீன் வீடு என்ற சொல்லை அடிக்கடி கேட்கலாம். அப்படி ஜமீன் வாரிசாக கவுண்டமணி கலக்கிய படம் மேட்டுக்குடி. ஜெமினி கணேசனிடம் லெப்ட் ஹேண்டில் மணிக்கு ஒரு முறை அடி வாங்கினாலும் ஜாமீன் வாரிசு ஆசையில் அதை சகித்துக் கொள்ளும் கவுண்டமணி. கார்த்திக்கின் என்ட்ரிக்கு பிறகு அல்லலோகப்படும் காட்சிகள் ஜமீன் அரண்மனைக்கே ரசிகர்களை அழைத்து சென்று சிரிக்க வைத்தது. உங்களுக்கு சின்னமாவுக்கு கல்யாணம் நடக்கும், உங்களுக்காக நாங்க இந்த பூ அலங்காரம் எல்லாம் பண்ணலாம் நினைச்சோம்னா எல்லாமே தலையில போச்சுங்கன்னா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. நீ ஏன்டா சங்கடப்படுற? அதுக்கு அவளடா சங்கடப்படணும். என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அவளுக்கு புருஷனா வரது குடுத்தீங்கல? இல்ல ஆயிருந்தா இருந்தாலும் சிலம்பு போட்டியில நீங்க கலந்து ஜெயிச்சிருந்தா சின்னம்மா கழுத்துல தாய் கட்டிருக்கலாம்ல? கட்டிருக்கலாம். மேரேஜ் பார்முலா தப்பா காலை அடக்கினா தான் கல்யாணங்கிறாங்க. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு, ஒரு கேரம் போர்டு, ஒரு ரம்மி, ஒரு மங்காத்தா, எந்த நாயாவது ஜெயிச்சிருக்க முடியுமாடா? நீங்க என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் ஆகலீங்கன்னா நீங்க போட்டியில கலந்துருக்கலாங்க. தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லு. வாழ்க்கைங்கிறது அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரி. அடிதடி பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. ஒரு படத்தில் கவுண்டமணி இருந்தாலே சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதிலும் அவர் சத்யராஜுடன் கூட்டணி அமைக்கிறார் என்றால் சொல்லவா வேண்டும்? தாய்மாமன் படத்தின் முதல் பாதியில் பொறுப்பில்லாமல் குடித்துவிட்டு ஊரில் ரகளை செய்யும் லந்து பார்ட்டிகளை அப்படியே கண்முன் கொண்டு வந்திருக்கும் இந்த கூட்டணி. அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவானு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி என்ன தாந்திரியும் இல்லைங்க, முந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க, அப்படியே அள்ளி ஜனம் கேட்டு விட்டாரே, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி, போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? ஆனா அம்மனி கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க. என்ன சவர தொழிலாளியாக மீண்டும் கவுண்டமணி நடித்த திரைப்படம் பொண்ணு மணி. சிவக்குமாருக்கு சவரம் செய்யும் போது லோக்கல் கண்ணாடியை பெல்ஜியம் சந்தையில் வாங்கினது என சொல்லியபடி கவுண்டமணி அடிக்கும் நக்கல் வசனங்களுக்கு அந்நாளில் அடிமையாகி போயினர் ரசிகர்கள். கிராமத்தில் வாழும் ஒரு நக்கல் பிடித்த மனிதனை அப்படியே திரையில் பிரதிபலித்திருப்பார் கவுண்டமணி. உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன் என சொல்லும் செந்திலுக்கு கவுண்டமணி சொல்லும் பதில் உலகை மறந்து சிரிக்க வைத்தது. மத்தியான சொத்துக்கு வழி இருக்கா? ரஜினிகாந்த் மாதிரி எல்லாம் வெட்ட முடியாது, கிணறு வேணா வெட்டலாம் என சொல்ல கவுண்டமணியால் மட்டுமே திரையில் சாத்தியம். உங்க மூஞ்சில எத்தனை தடவை இந்த கத்தி விளையாண்டுருக்கு? உங்க தலையில எத்தனை தடவை இந்த கத்திரிக்கோள் விளையாண்டுருக்கு? வாங்க வெட்டி விடுறேன். புதுசா அவங்க அண்ணன் கடை வச்சிருக்கான், எனக்கு ரஜினிகாந்த் மாதிரி வெட்டி விடுவோம். நீ வெட்டுவிய? இந்த மண்டையில ரஜினிகாந்த் மாதிரி வெட்ட முடியாது. நாங்க வெட்டிக்கிறேன். கிணறு வேணா வெட்டலாம் உன் மண்டையில. ஊரில் உள்ள அரசு பள்ளியில் வாத்தியாராக கவுண்டமணி நடித்த திரைப்படம் மருதாணி. வகுப்பறையில் நுழைந்ததும் எல்லோரும் வந்திருக்கீங்களா என கேட்க, ஆமா சார் என மாணவர்கள் சொல்ல, அப்படின்னா எல்லோரும் ஆஜர் என சொல்வதில் தொடங்கும் கவுண்டமணியின் காமெடி. காந்தியை கொன்றது யார் என கேட்க,
அதற்கு ஒரு சிறுவன், எங்க அப்பா என சொல்ல உடனே கவுண்டமணி கோட்சே மகனா நீ என கேட்கும் காட்சியிலும் சிறுவனிடம் அடி வாங்கி அவனை துரத்தி பிடித்து வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதே என சொல்லும் காட்சியிலும் கிராமத்து வாத்தியார்களை கண்முன் கொண்டு வந்திருப்பார் கவுண்டமணி. இந்திய நாட்டின் பிரதமர் யார்? தெரியாது சார். ராஜீவ் காந்தி எந்த நாட்டின் பிரதமர்? அதுவும் தெரியாது சார். காந்தியை கொன்றது யார்? எங்க அப்பா சார். யாரா கோட்சே மகனா நீ? இல்ல சார், கடலக்கடை காந்தியை கொண்டது எங்க அப்பா தான் சொன்ன. அடிச்சு உட்காரு. குலகார பைப்பு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு என் மூளை கெடுத்துருங்கடா. இது தெரியாம போட்டுச்சுடா. கிராமங்களில் மட்டுமே கூத்து வாத்தியார்கள் கண்ணில் அகப்படுவார்கள். அப்படி கண்ணில் அகப்பட்ட கூத்து வாத்தியாரை சிறையில் செதுக்கி இருந்தார் கவுண்டமணி. கூத்து வாத்தியாராக கவுண்டமணியும் சில்லறை பக்கிரியாக செந்திலும் நடித்த திரைப்படம் நீங்களும் ஹீரோதான். ஊருக்குள் சினிமா படப்பிடிப்புக்கு வந்திருக்கும் சினிமாக்காரர்களிடம் கவுண்டமணியும் செந்திலும் நடிக்க வாய்ப்பு கேட்கும் காட்சியை பார்த்தால் மட்டுமல்ல, நினைத்தாலே சிரித்து சிரித்து கண்கள் வேர்க்கும். சினிமா வாய்ப்பிற்காக தங்கள் கெட்டப்பை இருவரும் மாற்றிக்கொண்டு செய்யும் அலப்பறைகளும் ஊருக்கு ஷூட்டிங் வந்தவர்கள் நடத்தும் படப்பிடிப்பில் கவுண்டமணி செய்யும் காமெடிகள் சினிமாவையே நக்கலடித்து காமெடியில் தான் பாரபட்சம் பாராதவர் என்பதை சொன்னார் கவுண்டமணி. பக்கிரி வேற கூடவல்ல, தனியாவே பிடிச்ச சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? ஏ, டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பி தான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா, நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன எதிரி? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பாத்திருக்கிறேன். எலிசத்த நாத்தம், இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி ஊர் சைக்கிள் கடை ஓனர், கிராமத்து மைனர், நாட்டு வைத்தியர் போன்ற கதாபாத்திரங்களில் காமெடி சவுக்கடி கொடுத்த கவுண்டமணி வெட்டியான் கதாபாத்திரத்தில் நடித்தும் சாட்டையை விளாசி நடித்த திரைப்படம் ஒன்னாயிருக்க கத்துக்கணும். அத்திரைப்படத்தில் மனோரமா இட்லிக்கு கவுண்டமணியிடம் காசு கேட்க அதற்கு கவுண்டமணி, கோவச்சுக்காதாத்தா, நான் என்ன மாச சம்பளக்காரனா? நானே வெட்டியான், ஊருக்குள்ள ஒரு சாவு விடமாட்டேங்குது, இதோ அதோன்னு அடம்பிடிக்குது என சொல்லி அருகில் இருக்கும் வயதான இரு தாத்தாக்களை பார்த்து சொல்ல அந்த பெரியவர்கள் அதிர்ச்சி அடைய, ஆனாலும் ரசிகர்கள் தரிகட்டு சிரித்தனர். நானும் ஒரு வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது, இதான் தானே அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீ ஏன் கடனை கொடுக்க போறதில்ல? நானும் வாங்க போறதில்ல. பிள்ளைய வேற கையோட கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்த வாங்கி நான் என்ன ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா, ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானுக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ, அடிங்க. கவுண்டமணியிடம் இருந்து தப்பித்து ஓடும் தாத்தாக்களை துரத்தி பிடித்து ஒரு பெரியவரை கொக்கி போட்டு பிடித்து, கண்ணே, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் என் குழிக்கு நீ வந்து தாண்டி ஆகணும் என சொல்லும் நக்கலில் அனைத்து தரப்பு ரசிகர்களும் சிரித்தனர். யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டிருக்காரு, புடிங்க. டடடடே, நில்லடா, 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 ஓடுன சொரி புடு. அண்ணே, விட்டுருங்க, விட்டுருங்க. டேய், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டேடா, ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டேடா. அண்ணே, என் மேல தப்பு இல்லண்ணே. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயிலிருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதானே சொன்ன இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு? பேசுனா இவர்ல பேசினாரு. பக்கத்து ஊர் மக்களுக்கு வாந்தி பேதி வந்து மக்கள் சாவதால் மகிழ்ச்சியிரும் கவுண்டமணி சந்தோஷத்தில் பறை அடித்து ஆடுவார். பக்கத்து ஊருக்கு வந்த வாந்தி பேதி சீக்கிரம் நம்மூருக்கும் வரும்.
எப்படியும் 40-50 விழும் என மகிழ்ச்சியில் நக்கல் அடித்துக் கொண்டிருக்கும் கவுண்டமணிக்கு காலரா இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருப்பார். வயதான நோயிற்ற ஒரு பெரியவரை வெளியூருக்கு விடாமல் அது என் பணம் என சொல்லும் கவுண்டமணியின் நடிப்பு சிரிப்பு பறை அடித்திருக்கும். அத்திரைப்படம் முழுவதும் கவுண்டமணியை பார்த்து ஓடும் வயதானவர்களின் காட்சி சிரிப்போ சிரிப்பு. ஒரு வெட்டியானாக வாழ்ந்து கவலையை புதைக்க செய்திருப்பார் கவுண்டமணி. கவுண்டமணி அறிமுகமான காலகட்டத்தில் தான் ஸ்டுடியோக்களில் பூட்டி கிடந்த தமிழ் சினிமா கிராமங்களை நோக்கி படையெடுக்க தொடங்கியது. அதனால் 80களில் பல படங்களில் கிராமத்து வாசியாக நடித்த கவுண்டமணி அதன் மூலம் கிராமத்து மக்களின் வாழ்வியலையும் நகைச்சுவையுடன் திரையில் பதிவு செய்திருக்கிறார். அவர் நடித்த 700 மேற்பட்ட படங்களில் கிராமத்து கேரக்டரில் அவர் நடித்த கதாபாத்திரங்களே ஹைலைட் என்றால் எவராலும் மறுக்க முடியாது. ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா?